பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுடைய விடுதலையின் ஆசீர்வாதம் தேவன் எப்படி விடுவிக்கிறார் எப்படி விடுதலை செய்கிறார் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவே உம்முடைய வார்த்தை எனக்கு ஆசிர்வத்து தாரும் அப்படின்னு ஜவம் பண்ணுங்க சாப்பிடும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறோமோ அதே போல் பிரசங்கம் கேட்கும் பொழுது ஆண்டவரே இந்த செய்தி என் ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதமாய் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் பிதாவே நீர் பேசும் ஆமீன் ஆமீன் ஆண்டவர் விடுவிக்கிறார் விடுவிப்பார் விடுவித்தார் மூன்று காலம் பிரசன்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த மூன்று காலத்திலும் ஆண்டவருடைய விடுதலையின் வல்லமை மிக அவசியம் ஆண்டர் என்ன ஒரு காலத்தில் விடுவிச்சார் அது நல்லது ஒரு காலத்தில் ஆண்டர் விடுவிச்சார் இப்போ விடுவிக்கிறாரா இப்போ ஆண்டர் விடுவிக்கிறாரா இப்போ நம்ம விடுதலையோடு இருக்கிறோமா ஃபஸ்ட்டர் எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார் ரொம்ப சந்தோஷம் பாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கூட ஆண்டோரனை பிரச்சனையிலிருந்து விடுவித்தார் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி விடுவித்திருக்கிறாரா இன்றைக்கி நாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை இருக்கிறோமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டிருக்கா இல்லை பிரச்சனை வருது போது ஒரு விடுதலையே இல்லை நான் கடந்த மூன்று வருஷமாய் ஒரு விடுதலை இல்லாமல் நான் வாழ்கிறேன் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் ஒரு மூன்று வருஷமாக என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை பாஸ்டர் ஒரு மூன்று வருஷம் ஒரு மன உளைச்சல்லையே இருக்கிறேன் ஒன்று மூன்று வருஷமாய் அது ஒரு வருஷமாக இருக்கலாம் ரெண்டு வருஷமாக இருக்கலாம் ஒரு மூன்று வருஷம் இல்லைன்னா மூன்று வருஷம் நான் வேதத்தில் அப்படி நான் பார்க்குறேன் எலியாவின் நாட்களில் மூன்றரை வருஷம் ஜனங்களை பஞ்சம் மழையில்லை மூன்றரை வருஷம் யோசேபி நாட்களில் ஏழு வருஷம் பஞ்சம் என்ன அது தேசத்தின் வாழ்க்கையில் நானூறு வருஷம் இஸ்ரேவேல் தேசம் அந்த நானூறு வருஷத்தில் ஒரு நூறு இரநூறு வருஷங்கள் நல்லா போச்சுது அடுத்த ஒரு இரநூறு வருஷங்கள் தான் ரொம்ப கஷ்டம் பார்வோனுடைய கரத்தில் சிக்கி தவிக்கிறாங்க ஸோ நம்ம லைஃப்பில் விடுதலை இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லதில்லை விடுதலை இல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை சில நேரத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் நாம் அந்த போராட்டத்தின் மேல் ஜெயிச்சுட்டே வரணும் தாவீதுக்கும் சவுளுடைய குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்தது நீண்ட காலம் நடந்தது ஏறக்குறைய ஏழு ஆண்டுகள் நடந்தது தாவீது முப்பத்தி மூன்று வயதில் எப்ரோனிலே ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த எப்ரோனில் அவன் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் அனைத்திற்கும் சவுலின் குடும்பம் சவுனுடைய பிள்ளைகள் ராஜா அவர்கள் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க கூட அப்னேர் என்கிற ஒரு பெரிய தளபதி இருக்கிறான் அவன் தாவீதை விட பலசாலி அப்படி தாவியதே சொல்கிறார் அப்னேர் என்னை விட பலசாலி அவன் ரொம்ப ஞானவான் ஒரு யுத்த வீரன் அப்படி இருந்தாலும் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் இஸ்ரவேல் வந்து அவங்க அப்படியே குறுகி போனாங்க ஒருவேளை எனக்கு உபத்திரம் இருக்குது பாஸ்டர் ஆனாலும் நான் பலப்பட்டுகிட்டே வரேன் உபத்திரவம் இருக்குது நான் ஆசீர்வாதமாக தான் மாறிட்டு வரேன் அந்த நிலைமை ஏறக்குறைய தாவீதுக்கு நாற்பது வயசு ஆகிற வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது இன்னும் நான் தாவீதனுடைய வார்த்தையை வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமாய் பார்த்தால் பதினேழு வயதில் அவனுக்கு விடுதலை கிடைத்தது பெரிய ஜெயம் பதினேழு வயது ஒரு இளைஞன் அறுக்கும் பொழுது கோலியாத்தை ஜெயித்து அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய சில ஆண்டுகள் நல்லா போச்சுது அந்த வெற்றி பெற்ற கொஞ்ச நாள்லேயே சவுல் அவனுக்கு விரோதமாய் மாறிட்டான் ஆனாலும் தாவீது என்னுடைய வளர்ச்சி தடைப்படவே இல்லை அவனை எங்கே கொண்டு போய் போட்டு அவனை சாகடிக்கணும்னு சவுல் நினைச்சாலும் அந்த இடத்துல தாவீது வெற்றி 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 தாங்க முடியல சவுலுக்கு என்னையா இவன் வெற்றி மேலே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறானு சொல்லி தான் கடைசியில் அவனை கொலை செய்வதற்கே முயற்சி எடுத்துட்டான் ஸோ அப்போ பாருங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தது ஆனால் அவனை யாரும் ஜெயிக்க முடியலை அவன் வனாந்திரத்தில் தான் இருந்தான் ஆனால் வெற்றி உள்ளவனாக இருந்தான் குகையில் தான் இருந்தான் வெற்றி உள்ளவனாக இருந்தான் வெற்றி அந்த வெற்றி என்பது இன்னொரு புறம் ஆண்டவர் தருகிற விடுதலை இந்த விடுதலை யாருக்கு ஆண்டவர் தராருன்னா அவரையே நம்புகிற மக்களுக்கு அவரையே நம்புகிற மக்கள் பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஒரு பக்கம் வெற்றியாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா கர்த்தர் உதவி செய்யணும் இன்றைக்கி ஆண்டோர் உங்களை விடுதலை ஆக்கணும் அதான் அந்த ஆவிதி எழுதுல சங்கீதம் பதினெட்டு வசனம் பதினேழு என்னிலும் அதிக பலவானாக இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் எல்லாரும் நமக்கு கீழே இருக்க மாட்டாங்க நம்ம விட பெரியவங்களாக இருப்பாங்க நம்ம விட பலசாலியாக இருப்பாங்க நம்ம விட திறமைசாலியாக இருப்பாங்க நம்ம விட செல்வாக்கு உள்ளவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் நாம் அவர்களின் கைக்கு ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் ஒருவேளை அவங்க நம்மளை பகைக்கலாம் ஒருவேளை அவங்க நமக்கு விரோதமாக எழும்பலாம் என்ன எனக்கு இந்த வசனெல்லாம் எனக்கு இப்போ பார்க்கும் பொழுதே உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை விட பலவான்கள் என்னை விட பெரிய அறிவாளிகள் என்னை விட பெரிய மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பின பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினதை நான் நினைவு கூறுகிறேன் உங்களையும் ஆண்டவர் விடுவிக்கணும் ப்ரைசொலோ ஒருவேளை வேலை இடத்துல உங்களை விட பவர்ஃபுல் ஒரு மேனேஜர் ஒரு ஜென்ரல் மேனேஜர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார் ஏன் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஐந்து வசனம் ஒன்று மற்றும் பன்னிரெண்டு கர்த்தாவே நீர் எனக்காக நீர் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறதோட யுத்தம் பண்ணும் எல்லாரும் சொல்லுங்கள் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறதோடு யுத்தம் பண்ணும் ஏன் என்னால் முடியல என்னால் முடியல என்னோடு வழக்காடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னோடு யுத்தம் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் யாரை போய் தேடிட்டு இருக்கிறது என்னால் முடியல இது ஒரு சேபம் ஏ ஆண்டவர் என் வழக்காளிகளோடு அவர் வழக்காடணும் என்னோடு யுத்தம் பண்ணுகிறதோடு அவர் யுத்தம் பண்ணணும் அது அந்த ரகசியம் பன்னிரெண்டாவது வசனம் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க அவங்க என்ன செய்றாங்க நான் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறாங்க என் ஆத்துமாவை திக்கற்ற போக பார்க்கிறார்கள் ஆண்டவர் எல்லாரோடும் போய் வழக்காட மாட்டார் நீ ஒருத்தனுக்கு நன்மை செய்த அவங்க உனக்கு தீமை செய்தால் இல்லை தீமை செய்ய அவர்கள் முயற்சி எடுத்தால் அது யாராக இருந்தாலும் ஆண்டு பார்க்க மாட்டார் என்ன ஐயோ ஆண்டவர் தான் ஊழியக்காரன் தான் மனுஷன் நான் எப்பவுமே நான் ரொம்ப பயப்படுறது ஆண்டவருக்கு பிரியமானவர்களை டச் பண்ணிவிடுவே கூட தாவீது அவ்வளோ பெரிய உன்னதமான மனுஷன் சொந்த மகன் இதை டச் பண்ணுறான் அந்த மகனுடைய முடிவை பார்த்தீங்களா சொந்த மகன் தாவீது அந்த மகனுக்காக அப்படி தான் ஐயோ அப்சலோமே அப்சலோமே ஆண்டர் என்ன செய்கிறாரு ஒரு என் வாழ்க்கையில் நீங்களாம் எப்படியோ எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் தேவனுடைய மனுஷங்களை தொடவே கூடாது நமக்கு நன்மை செய்கிறவங்கள தொடவே கூடாது நான் சொல்கிறது விலங்குதா நமக்கு நன்மை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தொடவே கூடாது அது வந்து சிங்கத்தின் கபியில் நாமளே விளற மாதிரி அக்னி ஜிவாளியில் நாமளே வளர்கிற மாதிரி இன்னும் நான் நல்லா சொல்ல போனால் ரொம்ப கரெக்டான வார்த்தை சொல்கிறேன் நன் நன்மை செய்தவர்களுக்கு நன்றி அறிதல் நமக்கு இல்லைனாலே போச்சு எனக்கு அந்த நன்றி அறிதல் இல்லை இன்னும் இங்கே கரெக்டாக சொன்னால் இது இது ரொம்ப டீசெண்டாக இருக்குது அது அதனுடைய வேகமே புரியல நன்றி அறிதல் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக நல்ல நல்ல வார்த்தை மாதிரி இருக்கு நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது ஹலோ யாராக இருக்கக்கூடாது நன்றி கட்டவனா இருக்கக்கூடாது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு நன்மை வருதோ நம்ம போகிற வேலை செய்கிற இடம் அவங்க தான் நமக்கு சம்பளம் தராங்க அந்த வேலை கஷ்டம் சம்பளம் யார் தம்பி உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டாலர் யார் தருவா அப்பா தருவாரா மாதம் மாதம் ரெண்டாயிரம் டாலர் ஒரு மாதம் தருவார் ரெண்டு மாதம் தருவார் நமக்கு அந்த கம்பெனி மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ தருது அந்த கம்பெனிக்கு நன்றி உள்ளவன் திஸ் கம்பெனி ஐயோ என்ன என்னவோ சொல்லுவாங்க எனக்கு அந்த வார்த்தை வர மாட்டிருக்கு நொச்சலா ஏதோ 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 ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது இது சரியில்லை தம்பி அவன் அவன் அந்த அவனுக்கு சம்பளம் தரான் கரெக்ட் அவன் என்ன சொன்னாலும் வேலை செய் கர்த்தரனை உயர்த்துவான் சபை உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரசங்கம் கொண்டு வர தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு பிரசங்கத்தை ஜபத்தோடு கொண்டு வர இந்த சபை இந்த சபைக்கு நன்றியோடு இருக்கணும் நான் இருந்த சபைக்கெல்லாம் நான் நன்றியோடு இருந்தேன் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க உங்கள் சபைக்கு நன்றியாக இருங்க இங்கே இருக்கிறீங்க இங்கே இந்த சபைக்கு நன்றியாக இருங்க சிலர் சபைக்கு கூட நன்றியாக இருக்க மாட்டாங்க தேவனுடைய ஊழியர்களுக்கு நன்றியாக இருக்கணும் ரைஸ்தலான் எப்போமோ எனக்கு உதவி செய்து நான் டீன் ஏஜாக இருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்த ஒரு ஊழியக்காரர் அவருடைய அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு ஒரு பெரிய தொகையை காணிக்க அனுப்பிச்சேன் ஏன்னா எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார் என்ன ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அவங்களுக்கு நம்ம நடத்தினோம் ஏறக்குறைய ச எயிட்டி தௌசண்ட் சிங் டாலர்ஸ் செலவு பண்ணி எயிட்டியோ நைன்ட்டி தௌசண்ட் சிங் டாலர் செலவு பண்ணி நடத்தினோம் ஏன்னா அந்த டிஜிஎஸ் பிரதரால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் மனசில் கேட்டுகிட்டே இருந்தேன் ஆண்டவரே ஜீசஸ் கார்ஸ்க்கு நான் ஏதாவது செய்யணும் அந்த பரிசுத்தவானுடைய பாடல் அந்த பரிசுத்தவானுடைய ஜபம் அந்த பரிசுத்தவான் என் தலையில் கை வச்சாரு அவர் வச்ச வார்த்தை இது எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாய் அவரை தான் போய் பார்த்தேன் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா பிரதர் நான் ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமா அவர்தான் தலையில் கையை வச்சு என்னை ஆசீர்வதித்து நீ போய் ஊழியத்தை ஆரம்பி எட் அஸ் என் ஆஃப் யார் ஒர்க் ஃபார் த செக்குலர் ஜாப் கோ அண்ட் ஸ்டார்ட் த மினிஸ்ட்ரி அப்படின்னு அவர் தான் சொல்லி எனக்கு ஆண்டோர் பேசுனதை அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னார் என்ன அதனால தான் நான் சொன்னேன் நன்றி ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது செய்யணும் என்ன அதனால அந்த ஒரு பெரிய நான் ஏதோ ஒரு வருஷம் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் பிப்டீனும் ஏதோ தெரியல ஒரு மிகப்பெரிய ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்கை நாம சிங்கப்பூரில் சிட்டிஆர் சர்ச்சில் வச்சு நடத்தின எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல நன்றி நன்றி அப்போது ஆண்டு சொல்றாரு நான் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறார்கள் என் ஆத்மாவை திக்கற்று போக பார்க்கிறார்கள் பெரியமானவர்களே வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்திடாதீங்க நன்மைக்கு தீமை செய்கிற வீட்டை விட்டு தீங்கு விலகாதிருக்குன்னு சொல்லி நீதிமொழிகளில் வசனம் இருக்கு பிரைசலம் ஆமே இந்த வாய் தீமை செய்திடக்கூடாது பயப்படுங்க வாயால் கோல் சொல்ல வாயால் இஷ்டம் போல பேச ஐயோ உங்கள் வாய் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய எதிரி உனக்கு சாபத்தை கொண்டு வருகிற மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா உன்னுடைய வாய் உன்னுடைய வாய் தான் உனக்கு சாபத்தை கொண்டு வரும் கண்டதை பேசுறது வேற பெரிய பாவலை நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வாய் தான் நம்மை அழிக்கிறது ஆண்டவங்களை விடுதலை ஆக்கணும் சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் ஆறு ஆபத்து நேரத்தில் அவர் விடுவிப்பார் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் எத்தனை பேர் ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டு விடுதலை பெற்றிருக்கிறீங்க ஒரு ஆமேனு சொல்லுங்களேன் ஹாலே லூயா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து வந்திருக்கு எல்லாருக்கும் ஆபத்தான சூழ்நிலை வந்திருக்கு எல்லாருக்கும் நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கு எல்லாருக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்திருக்கு எல்லாரும் மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவனை நோக்கி செபித்தோம் ஆண்டவர் நம்மை இக்கட்டிலிருந்து அவர் விடுவித்தார் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் மூன்று மற்றும் ஏழை வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்குவேன் என்றான் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே நான் விண்ணப்பத்திற்கு உத் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த தேவனுக்கு அங்கே பலிப்பிடத்தை உண்டாக்குவேன் நான் பெத்தேலுக்கு போனேன் ஏனா தீனாலி நிமித்தமாய் யாக்கோப்பியனுடைய குமாரர் லேவி காத்து இவனுங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்துட்டானுங்க எமோரியரின் ஒரு கிராமத்தை ஒரு பட்டணத்தையே வெட்டி விழுத்திட்டானுங்க சீகம் என்கிற ஒரு வாலிபன் யாக்கோப்பியின் குமாரத்திய ஆகிய தீனாலை அவன் நேசித்து திருமணம் செய்து கொண்டான் அதற்கு கள்ளதனமாய் இந்த மனுஷங்க அவங்க அந்த என்னது அது அந்த சர்க்கம்சேஷன் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு செய்ய சொல்லி மூன்றாவது நாளில் அவங்கள அத்தனை பேரையும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் செய்ய சொல்லி மூன்றாவது நாளில் அத்தனை பேரையும் கொண்டு போடுகிறானுங்க அப்போது நீங்கள் அந்த முப்பத்தைந்தாவது அதிகாரத்தினுடைய மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோ ஆதியாக முப்பத்தி ஒன்றுல ஆண்டவரே சொல்கிறாரு நீ பெத்தேலுக்கு போ நீ ஆபத்தான நேரத்தில் என்னை தேடினையே நான் உனக்கு சுகம் கொடுத்தேனே விடுதலை கொடுத்தேனே நீ பெத்தேலுக்கு போ அங்கே போய் ஒரு பலிப்பிடத்தை கட்டு பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு எல் பெத்தேல் என்பதற்கு தேவன் அந்த தேவனுடைய 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 வீடு எல்பெத்தேல் பெத்தேலுடைய தேவன் ஆண்டவர் அதற்கு தேவனாக இருக்கிறார் என்கிற மாதிரி ஒரு மீனிங் எல் பெத்தேல் பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் பெத்தேலில் பலிபடத்தை கட்டு பெரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஆபத்துகள் வருகிறதோ பிரச்சனை வருதோ பெத்தேல் தேவனுடைய வீட்டுக்கு வந்துடணும் ஐ மீன் அதாவது ப்ராக்டிக்கலாக நான் முழங்கால் படிட்டுச் சேவம் பண்ணுவேன் நல்லது தேவனுடைய வீடு எங்க வரணும் தேவனுடைய வீடு நீங்க அந்த முன்னாடி வசனத்தை வாசித்து பாருங்க ஆண்டரே செல்வார் பெத்தேலுக்கு போ அதனாலதான் நாம தேவனுடைய ஆலயத்தில் வந்து செபிக்கணும் பெத்தேல் தேவனுக்கு பிரியமானது அது அவருடைய வீடு அவருடைய ஆலயம் பெத்தேல் என்பது தேவனுக்கு சொந்தமான இடம் என்னுடைய வீடு நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் நாம் ஆராதிக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது பிளீஸ் யாரையாவது கேட்டுட்டு யாராவது சொல்றாங்கன்னு கேட்டுட்டு ஆராதனை செய்கிற அந்த இடத்தை அசட்டை பண்ணாதீங்க இது நம்முடைய வீடு இல்லை இது ஒரு கிளப் இல்லை இது கர்த்தருடைய ஆலயம் ஹாலே லூயா இது இங்க கர்த்தருக்கு பலி பலிடுகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் இந்த இடத்துல தேவன் உலாவுகிறார் எத்தனை முறை தேவன் இந்த இடத்துல உலாவுகிறார் ஒவ்வொரு ஆராதனையில உலாவுகிறார் ஹாலே லூயா பெத்தேல் தேவனுடைய வீடு ஆபத்து நேரத்துக்கு பெத்தேலுக்கு போ அந்த ஆதியாக முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு நீ பெத்தேலுக்கு போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு உனக்கு பிரச்சனையா போராட்டமா கண்ணீரா வாழ்க்கையில முடியலையா சாபமா சாப பிரச்சனையா நிந்தையா அவமானமா கடனா தரித்திரமா தேவனுடைய ஆலயத்துக்கு போ ஆலே லூயா தேவ ஆலயத்தில் இருக்கணும் பிரதர் சாமுவேல் சிறு பிராயத்துலேருந்து தேவாலயத்தில் இருந்தான் இன்னைக்கு நம்முடைய சாய்ஸ் யுவர் சாய்ஸ் வேர் யூ வாண்ட் டு பி யுவர் சாய்ஸ் நான் வார வாரம் இந்த முஸ்தாபாவுக்கு வருவேன் லிட்டில் இண்டியாவுக்கு வருவேன் ஆனால் அந்த தேவாலயத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்கார உனக்கு மலையில் ம மனம் இல்லைன்னா உன்னுடைய சாய்ஸ் அது நீ அந்த தேவாலயத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லாவிட்டால் ஒரு உபவாச நாளோ நீ நியமித்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு டெஸ்ட் டெஸ்ட் எவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிஆர் இல்லை வாழ்க்கை இல்லை குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை குழந்தைங்களை கொண்டு வர முடியல எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற நீ ஏன் பெத்தேளுக்கு வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அதுதான் எனக்கு மனுஷங்களை குறித்து கிறிஸ்தவங்களை குறித்து மனவேதனை ஏன் தேவாலயத்தில் வந்து கதறக்கூடாது ஒரு ரெண்டு நாள் ஆலயத்தில் விழுந்து கதறி அப்பா 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 நீ அழுதினா அண்ணாளுக்கு செய்த அற்புதத்தை உனக்கு செய்ய மாட்டாரா உனக்கு என்ன அப்படி ஒரு மேட்டிமே உனக்கு என்ன அப்படி ஒரு மேட்டியுமே தேவாலயத்தில் வந்து நான் ஜெபிக்க கூடாது நான் வீட்டில் அப்படி கொஞ்ச நேரம் முட்டி போடணும் ஒரு டீ குடிக்கணும் கொஞ்ச நேரம் முட்டி போடணும் டிவி பார்க்கணும் கொஞ்ச நேரம் முட்டி போடணும் ஃபோன் பேசணும் கொஞ்ச நேரம் முட்டி போடணும் கதை பேசணும் உன் ஜெபத்தை யார் கேட்பா உன் ஜெபத்தை யார் கேப்பா என்ன எவ்வளவோ பிரச்சனையில் இருக்கியே தேவ சமூகத்துல வந்து விழுந்து கதறி ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் சொல்லி கதற முடியாதா பெத்தேலுக்கு போ நான் விடுவிப்பேன் பெத்தேலுக்கு போ நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் சகோதரனுக்கு பயந்து நீ ஓடி வந்த பொழுது நான் பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் பெத்தேல வா நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ போகிற இடமெல்லாம் முன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் பெத்தேலுக்கு போ எனக்கு சபையில் ஜபிக்கிற பிள்ளைகள் சபையில் வாழ்கிற பிள்ளைகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே எனக்கு ஒரு தனி பிரியம் ஏன்னா நான் அப்படி இருந்தேன் சபையில் வாழ்ந்தேன் எனக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட நேரம் இன்றைக்கி எனக்கு பெரிய சந்தோஷம் ஐ எம் லிவிங் இன் த சர்ச் ஆண்டோடைய ஆலயத்தில் நான் வாஷ் வாசம் பண்ணுறேன் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா நீங்கள்லாம் இன்னும் ஆண்டவரை உண்மையாகவே நீங்கள் எந்த அளவு ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு தெரியல ஆண்டவரை நேசித்தால் சர்ச்சை நேசிப்பாங்க ஆமீன் ஆண்டவரை நேசித்தால் சர்ச்சை நேசிப்பாங்க சர்ச்சை சும்மா அது ஒன் ஹவர் என்னத்துக்கு ஒன் ஹவர் சர்ச்சு அது ஒரு ஆராதனை அவ்வளவுதான் சர்ச்சை நேசிக்கணும் அலே லோயா இருக்கீங்களா கோவப்படாதீங்க சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் இருபத்தி எட்டு அப்பொழுது அவர்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க பயணம் செய்யறாங்க பெரும் புயல் வருகிறது அந்த கப்பல் முழுகுகிறது அந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க நாமளும் அப்படி தான் பயணம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் அக்கறை சேரும் வரை பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அக்கறை நம்முடைய கண்கள் மூடும் வரை பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தேவனை தரிசிக்கும் வரை நமக்கு பயணம் சில நேரத்தில் போன இடத்துக்கே திரும்ப வரும் லைஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே திரும்பி வந்துடும் எங்கேயோ தூரம் போன மாதிரி இருக்கும் ஒரு பத்து லட்சம் சம்பாதித்த மாதிரி இருக்கும் கடைசியில் ஜீரோவுக்கு வந்துடுவோம் என்ன ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் அதே இடம் ரொம்ப ஐஸ்வர்யமாகி வாங்கின மாதிரி இருக்கும் திருப்பம் அதே இடத்துக்கு வந்து நிற்போம் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கிற மாதிரினா ஒரு ஒரு பிரதர் நான் பார்த்தேன் இருந்து வந்தார் பெரிய வீடு வாசல்லாம் வாங்கினார் ரொம்ப செழிப்பாக இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய அவருக்கு அவருக்கு மேலே செய்வனைகள் செய்யப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நடுத்தரவுக்கு வந்துட்டார் நடுத்தருக்கு வந்துட்டார் அவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படித்து முடித்து தான் வாழ்க்கையை எங்கே ஆரம்பித்தாரோ அதே மாதிரி வந்துட்டார் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் ரிவர்ஸில் வந்துடுச்சு உங்களுக்கு சொல்கிறது புரியுதா பதினஞ்சு ஆண்டுகள் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம் பத்து ஆண்டு அப்படி போயிட்டு திரும்பும் அதே இடத்துல வந்துட்டோமே அதே இடத்துல வந்துட்டோமே நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் அப்படி தான் இருக்கிறார் இந்தியாவில் போய் ஒரு பெரிய வீடு வாங்கினார் நான் சொன்னேன் பிரதர் நீங்கள் இந்தியாவில் அவ்வளோ பெரிய வீடு நீங்கள் மாதம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இதெல்லாம் வேலைக்காகாது நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறீங்க இந்த வீட்டை விற்றுடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவருடைய நஷ்டத்தில் தான் விற்றார் இல்லைன்னா அவரால் வாழ முடியாது அந்த மாதம் வந்து சென்னையில் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடை வாங்கிட்டாரு அதற்கு மாதம் பேங்க் லோனு எத்தனையும் ஆயிரங்கள் கட்டணும் டூ தௌசண்ட் டாலர் பக்கமும் இனம் கட்டணும் குடும்பமெல்லாம் அப்படியே சிதஞ்ச மாதிரி ஆகிடுச்சிது அதுக்கப்புறம் குடும்பத்தை இங்கே கொண்டு வந்தார் ரொம்ப கஷ்டம் சொன்னேன் இதை இதை வச்சு நீங்கள் வாழாது நமக்கு வீடு முக்கியம் இல்லை நல்ல நிம்மதியாக வாழணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்றார் விற்று அந்த கடனை இருந்த கடனைலாம் அடைச்சி திரும்ப கடன் ஆச்சுது சிங்கப்பூரில் வேலை செய்து சம்பாதித்த ஒரு பதினஞ்சு ஆண்டு அப்படியே ஜீரோவாயிடுச்சு ஜீரோவாகிடுச்சு மனுஷ வாழ்க்கை அப்படி தான் இது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை இப்படி தான் மனுஷ வாழ்க்கை இப்படி தான் நடக்கும் நாம் தான் ஞானமாக நடக்கணும் அதுக்கு தான் பாஸ்டர் வேணுன்றது ப்ரைஸ் விளாண்டி அதுக்கு எது எதுக்கு பாஸ்டர் வேணும் அதுக்கு தான் பாஸ்டர் வேணும் நமக்கு தேவனுடைய ஆலோசனை ஏற்ற இல்லைன்னா பத்து வருஷம் வேஸ்ட்டாக போய்டும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேஸ்ட்டாக போய்டும் அதே மத்தேயு எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு வாசிக்கும் பொழுது அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு நம்முடைய படகுகள் இருந்தாலும் பாடுகள் வரும் இயேசு நம்முடைய படகுகள் இருந்தாலும் என்ன வரும் பாடுகள் வரும் இயேசு இருக்கிறார் அந்த படகுல பாடு வருது கிறிஸ்துவ ஜீவியும் அப்படிதான் இந்த ஆண்ட இந்த யுத்தம் ஆண்டவருக்கும் நமக்கும் இல்லை நமக்கும் பிசாசுக்கும் யுத்தம் ஆண்டவருக்கு இல்லை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தெய்வ மனுஷனும் பிசாசை சந்திக்கணும் இயேசுவை பிசாசு சந்தித்து இயேசுவோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான் ஆண்டவர் உபவாசம் பண்ணி முடித்த உடனே கல் அப்பமாக மாற்று வே மேலேருந்து குதி என்னை ஆராதி பிரச்சனை இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பிசாசை சந்திக்கணும் அவன் பிசாசை நேரடியாக சந்திப்ப இல்லாட்டா உபத்திரவத்தின் மூலமாய் சந்திப்பு இல்லாவிட்டால் பிரச்சனையின் மூலமாய் சந்திப்பு பிசாசை சந்தித்து ஜெயிக்காமல் நமக்கு இந்த உலகத்தில் வெற்றி இல்லை அதனால தான் நாம் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுறோம் பரிசு தாவியில் நிரம்புகிறோம் ஆண்டு சொல்கிறாரு பலவானை கட்டினால் ஒழிய உடைமைகளை நீ என்ன செய்ய முடியாது கொள்ளையிட முடியாது உனக்கு விரோதமாய் பலவான் உண்டு உனக்கு விரோதமாய் பிசாசு உண்டு உனக்கு விரோதமாய் போராட்டம் உண்டு இயேசு உன் கூட இருக்கிறாரன் மட்டும் பார்த்துக்கும் மீன் நம்ம படகுல இயேசு இருந்தாலும் உபத்திரவம் வரும் என் படகுல பதினேழு வயதுலேருந்து இயேசு இருக்கிறார் ஆனால் எத்தனையோ உபத்திரவங்கள் நான் ஒரு ஏன் கிறிஸ்தவனாக மாறிட்டால் உபத்திரவந்தான் வாழ்க்கை என்று எனக்கு சொல்லப்பட்டது நான் ஒரு ஒரு மனுஷனை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அவனை நான் திரும்ப பார்ப்பேனா பார்க்க முடியாதான்னு தெரியல அவனை யாரும் எனக்கு தெரியல அவன் இருக்கிறானோ இல்லையோ தெரியல நான் பதினேழாவது வயதில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பிரதர்ஸ் ஆர் ஸ்டான்லின்னு சொல்லி வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் நல்ல பைபிள் டீச்சர் அவர் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பிளெஸ்ஸோன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துவார் அதில் நான் ஞானஸ்தானம் அவர் கையால் ஞானஸ்தானை எடுத்து கரையேறி வரேன் ஒருத்தன் தேவத்துவதை மாதிரி சும்மா அந்த கரையில் நின்றுக்கிட்டு இன்றிலிருந்து உங்களுக்கு உபத்திரம் ஆரம்பிக்கும் இன்றையிலேருந்து உங்களுக்கு உபத்திரம் ஆரம்பிக்கும் பாவி அவனுக்கு யார் சொல்லி தந்தாங்களோ தெரியல எந்த ஆவி அவன் மேலே இறங்குச்சோ தெரியல ஒவ்வொருத்தருக்கும் என்னை என் கூட அன்றைக்கி எடுத்த அத்தனை பேருக்கும் பெரிய தீர்க்கதரிசி மாதிரி பிரதர் பிரைஸ்தலாம் இன்னையிலேருந்து உபத்திரவம் ஆரம்பிக்கும் எனக்கு தெரியல தேவமாக்கு போன இருக்கு பிரைஸ்தல அவட் ரிசீவ் கிட்டுன்னு நினைச்சேன் இன்னைக்கு இருந்தான கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்து ஆனால் என்னால் மறக்க முடியல பதினேழாவது வயசு அதுக்கப்புறம் தான் லைஃபே அதுக்கப்புறம் உபேசு உன் படகுலே இருந்தாலும் உபத்திரவம் உண்டு ஆனால் அவர் இருக்கும் பொழுது உன் படகு முழுகாது அலே லூயா உன் படகு முழுகாது பிரதர் என் படகு முழுகல ஏசுவ நம்ம படகுல இருந்தால் நம்ம முழுக மாட்டோம் அமீன் என்ன 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 உலகமே எதிர்த்து வந்தாலும் கடலே உன் மேலே எழும்பி வந்து விழுந்தாலும் இயேசுவன் படகு இருந்தால் நீ முழுக மாட்ட இந்த ஆராதனையில் ஆண்டோர் செல்றார் இயேசுவன் கூட இருக்கட்டும் ஹாலே லூயா நீ முழுகிறதுக்காக இயேசுவை நம்ம படகளை வைக்கலை முழுகிறதற்காக இந்த ஆராதனை வந்து ஆண்டவரை நம்ம துதிக்கல நம்ம படகுல ஏசு இருக்கிறார் ஏசு எழுந்து நின்று உதவி செய்தார் அமைதலாயிரு ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார் ஏசு உங்கள் படகுல இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுங்க ஜீசஸ் நீங்கள் என் கூட இருப்பதற்காக நன்றி உங்களால் முடிஞ்சா உண்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம் ஐயா அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் பாடிடுங்க அதெல்லாம் பரிசு தாவியானவரே கொடுத்த பாடல் என்ன அந்த அருமையான தேவ மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலையோ நைட்லேயோ உமோடு இருப்பது தான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவர் என் படகுல இருங்க என் வீட்டில் இருங்க நான் வேலை செய்கிற இடத்துல இருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் அவர் உங்களை விடுவிக்க தான் செய்வார் உங்களை கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார் ஆமேன் ஏசு விடுதலை தருகிறவர் என்ன இருக்கிறீங்களோ என்ன போராடுதலோ பயப்படாதீங்க ஆன்றவங்களை விடுவிப்பார் ஆண்டவங்களை விடுவிப்பார் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தனால் வரும் எல்லாரும் சொல்லுங்க நீதிமானுடைய ரட்சிப்பு இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடு விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் பிரது உனக்கு இதனால் வரைக்கும் வந்த ரட்சிப்பு உன் பலத்தினால் வரல கர்த்தரால் வந்தது ஆமீன் உன் ஞானத்தினால் வரல கர்த்தரால் வந்தது நீதிமானை ரட்சிக்கிறது கர்த்தருடைய விருப்பம் நீங்கள் நீதிமான் எங்கே இருந்தாலும் அவனை ரட்சித்துருவார் அவன் சிறையில் இருந்தாலும் ரட்சித்துருவார் வனாந்திரத்தில் இருந்தாலும் ரட்சித்துருவார் சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும் ரட்சித்துருவார் நீதிமான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து அவனை ரட்சிப்பார் அதற்கேற்ற ஞானத்தை கொடுப்பார் அதற்கேற்ற விசுவாசத்தை கொடுப்பார் அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார் நம்ம நீதிமானாக இருந்தோடு நாளே லூயா அதான் உலகமே அழியும் பொழுது ஒரு நீதிமான பார்த்தார் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா முழு உலகத்தையும் அழிச்சிடலாம் ஒரு நீதிமான் நிற்கிறான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அட பாவி நீதிமானா இருக்கிற எவ்வளோ ஈஸி நோவா காலத்தில் முழு உலகத்தையே அழிச்சிடலாம் என்ன அழிச்சிட்டு வேறு ஏதாவது திரும்ப ஒரு ஆதாம உருவாக்கி இருக்கலாம் பாவி மனுஷன் ஒரு நீதிமான் நோ அந்த நோவா நிற்கிறார் ஆண்டரே ராங் டைம் நீ ஏன் இருக்கிற அவன் ஒருத்தனுக்காக ஓல் சிஸ்டத்தை ஆண்டர் மாத்துறார் பாருங்க ஒரு பேலையை கொண்டு வா சரி நீ இருந்தால் உனக்கு அப்புறமா பிரியாணியெல்லாம் நீ சாப்பிடணும் சரி ஒரு நாலஞ்சு ஆடு மாடு வரட்டும் சரி கொஞ்சம் யானை வரட்டும் அந்த சிங்கங்கள் வரட்டும் எல்லாம் வரட்டும் எல்லாம் வரட்டும் ஒரு நீதிமான் ஓல் சிஸ்டத்தையை தடுத்து நிறுத்துகிறான் யோசித்து பாருங்க அந்த மாதிரி தான் ஓல் சிஸ்டமே உங்கள் நிமித்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டுடும் ஹாலே லோயா நீதி தேவனுடைய சிஸ்டம் தடைப்படும் பிரதர் ஓ மை காட் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல நீதிமான் நீதிமானுக்காக தேவன் அவ்வளவு அன்பு வைக்கிறார் அதனால தான் சொல்றேன் நீதிமானா மாறு பாவியா இருக்காத முரட்டாட்டமாக லூயா நீதிமானாய் மாறு அன்பாய் மாறு தாழ்மையாய் மாறு தேவனுக்கு பெரியமாய் மாறு நீதிமானாய் மாறு கோபக்காரனை மாறாத சண்டைக்காரனை மாறாத உள்ளத்துல பொறாமையை வளர்த்துக்கிட்டு உள்ளத்துல கசப்பை வளர்த்துக்கிட்டு உள்ளத்துல அசுத்தங்களை வளர்த்துக்கிட்டு பாபியா சுத்தாத நீதிமானா சுத்து ஆமேன் இருக்கீங்களா அலே நீதிமான் எத்தனை ஆச்சரியமானவன் இந்த ஆலயத்தில் நீதிமான்கள் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நான் நம்புறேன் இன்னைக்கு நீதிமானா மாறிடுதலாட்டை உனக்கு ஆபத்து அலேலூயா அன்று கைவிட்டுவார் நீதிமான அநீதி உள்ளவனை பாவிகளை அசுத்தமானவர்களை தேவன் கைவிட்டுடுவார் இன்னொரு பக்கம் பார்த்தா யோனா நீதிமான் தான் அவனை அவனை நீதிமான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன் ஏதோ ஊழியத்தில் கொஞ்சம் தடைப்பட்டுட்டான் அழிக்க முடியல அவரால் நீதிமானை அழிக்க முடியாது நீதிமானை தேவன் விடுவித்துடுவார் நீதிமானை தேவன் காப்பாற்றிடுவார் அதனால தான் சொல்றேன் நீதிமானுடைய சாயலுக்கு வாங்க ஐ மீன் அன்புக்கு வாங்க தாழ்மைக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்க எளிமையாக மாறுங்க மனத்தை பரிசுத்தப்படுத்துங்க மனம் மாறுங்க மனம் திருந்துங்க ஒப்பு கொடுங்க தேவனுடைய கிருமையை பெற்றுக்கொள்ளுங்க நீதிமானாக நீதிமானா இருப்பது அவ்வளவு பாக்கியம் இதே அடுத்து பவுல் அந்த படகு அழியணும்னு ஆண்டோர் நினைச்சார் அத்தனை பேரும் எல்லாரும் திருடனுங்க கொலைகாரனுங்க விபச்சாரணுங்க வேசுக்கால் என்னங்க எல்லாரையும் கொண்டு போய் அழிச்சிடலான்னு அங்கே ஒரு நீதிமான் உட்காந்துட்டு நிற்கிறான் பவுல் ஏன் ஏன் நீ வேறு படகுல ஏறி இருக்கக்கூடாதா அதில் அவங்க ஆண்டோருக்காக போராடி ஜோம் பண்ணுறான் ஆண்டோரே ஒருத்தரும் சாகக்கூடாது என் நிமித்தமாக ஒருத்தரும் சாகக்கூடாது போ படகு போய் மெலித்தா தீவில் விழுது அங்கே போனாலும் அந்த பாம்பு கடிக்கிது எல்லாம் செய்யுது ஒரு நீதிமான் ஒரு நீதிமான் இருந்தால் போதும் அதனால தான் ஆண்டோர் ஆபரகம் காலத்தில் கேட்குறாரு பத்து நீதிமான் இருந்தால் நான் விட்டுடுறேன் தேசத்தை பத்து நீதிமான் இருந்தா விட்டுறன் தேசத்தை இன்னைக்கு ஆண்டோனை விடுவிக்கணுமா உன் குடும்பத்தை விடுவிக்கணுமா உன் பிள்ளையை விடுவிக்கணுமா உன் கூட ஆண்டோர் நிற்கணுமா நீதிமானாய் மாறி நீதிமானின் சிந்தனையை உங்கள் மன மறுரூபமாகட்டும் நீதிமானா மாறிட்டோம்னா நம்ம நம்மளை யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஏனென்றால் நீதிமானை கர்த்தர் விடுவிக்கிறார் அலே லூயா கர்த்தருனை விடுவிப்பார் நீதிமானை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அலே லூயா அடையே எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இன்னைக்கு ஆண்டர் உங்களை விடுதலை போகிறார் ஃபர்ஸ்டர் ஒரு நான்கைந்து வருஷமாகவே ஒரு சில ஆண்டுகளாகவே ஒரு விடுதலை இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டுகிட்ட ஜபம் பண்ணுங்க எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா ஒரு சில ஆண்டுகளாகவே எனக்கு ஒரு விடுதலை இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் சொல்லுங்கள் ஆண்டு சொல்லுங்கள் ஆண்டை சொல்கிறாரு நான் நீதிமானை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு நான் என் ஆலயத்துக்கு வா பெத்தேலுக்கு வா உன்னை விடுவிப்பேன் என்னுடைய ஆலயத்துக்கு வா விடுவிப்பேன் நீ நன்மை செய்த நீ தீமை செய்யலை நான் தீமை செய்கிற உன் எதிராளிக்கு நான் எதிராளியாக இருப்பேன் உன்னோடு வழக்காடுகளுக்கு நான் வழக்காடுவேன் நீ நன்றி உள்ளவனாக இருக்கிற நன்றி உள்ளவனாக இருக்கிற எனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிற உன்னை பெற்ற தகப்பன் தாய்க்கு நன்றி உள்ளவனாக இருக்கிற நன்றி உள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் வழக்காடுவார் ஆலே லூயா ஆண்டு இன்னைக்கு விடுதலையை கொண்டு வருகிறார் சுவாமி எனக்கு ஒரு விடுதலை வேணும் தயவு செய்து கேளுங்க அது பண நெருக்கடியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் விட்டால் குடும்ப ஏதோ ஒரு நெருக்கடியாக இருக்கலாம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு எல்லாம் ஒரு போர்வை உள்ளத்திலே பயம் உள்ளத்திலே திகில் உள்ளத்திலே கவலை உள்ளத்திலே சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஐயோ என்ன நடக்கப் போகிறது என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு குழப்பம் ஒரு கலக்கம் இருக்குமானால் ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டு உங்களுடைய பெத்தேலுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு விரோதமாய் பெரும் கூட்டம் எழும்புகிறது எனக்கு விரோதமாய் மனிதர்கள் கூட்டம் கூடுகிறார்கள் ஆண்டவரே நான் பெத்தேலுக்கு வந்துட்டேன் போஹா நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் போஹா இந்த இரவு தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்ட ராஜா எனக்கு ஆண்டவரே இறங்கும் 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 எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் எனக்கு குறை இருக்கிறது பலவீனம் இருக்கிறது எனக்குள் பாவம் இருக்கிறது மண்ணியும் மண்ணியும் மன்னியும் ஆண்டவரே எனக்குள் மீறுதல் இருக்கிறது மன்னியும் ஆண்டவர் உன்னை நிமித்தமாய் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறார் ஒரு நோவாவின் நிமித்தமாய் ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினதை போல உன் நிமித்தமாய் தேவன் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறார் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் அந்நிய பாஷைகளோடு ஜெபி அந்நிய பாஷைகளோடு ஜெபி இன்னைக்கு விடுதலை ஆகட்டும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை உன் படகுல இயேசு இருக்கிறார் உன் வீட்டிலே இயேசு இருக்கிறார் உன் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை அந்த ஹார வல்லுமைகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் அந்த வியாதி இன்றைக்கு சுகமாகட்டும் அந்த வியாதி இன்றைக்கு சுகமாகட்டும் உன்னை அந்த இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெயமிடு இயேசு சாத்தானை மகனே நீ சாத்தானை ஜெயி அந்த பாவத்தில் இருந்து வெளியே வா அந்த சாபத்திலிருந்து வெளியே வா உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இன்றைக்கு உருவாகும் வருவாகட்டும் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இன்றைக்கு உருவாகட்டும் பெத்தேலிலே உன் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் பெத்தேலிலே உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் ஓலாபா ஷாபாலாபா யோரிபா கரவோ ஷியாந்தானா தேவனுடைய வீடு உன்னுடைய வாழ்க்கையாய் மாறட்டும் இந்த இரவு பெத்தேலுக்கு வந்திருக்கிறாய் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்காடு மகனே மகளே உன் சாபம் நீங்குவதாக உன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக நீதிமான் தேவனுக்கு முக்கியம் ஒரு நீதிமான் நிமித்தமாய் ஒரு தேசத்தை ஆண்டவர் அழிக்காமல் விட்டுவிடுவார் ஒரு நீதிமானை அழித்தால் ஒரு தேசத்தை ஆண்டவர் அழித்து போடுவார் நீதிமான் மேல் அன்புள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம் அதே கரங்களை உயர்த்தி என்னை நீதிமானாய் மாற்று ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்று ஆண்டவரே அவர்தான் மாற்றணும் நம்மக்கிட்ட எங்கே எங்க பலன் இருக்கு நம்ம கேட்கணும் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பரிசு ஆண்டவர் கொடுப்பார் பரிசு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் பரிசு நம்ம மேலே வரும் தேவ நம்மை நீதிமானாய் மாற்றுவார் உங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த ஆசீர்வாதம் இறங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் இயேசு உங்களை விடுவிக்கிறார் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு என்ன பிரச்சனையில் நீங்கள் வந்தீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து இயேசு ராஜா உங்களை விடுதலையாக்குகிறார் நல்ல பிதாவே எங்கள் மத்தியிலே நிற இறங்கி வந்து அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதித்ததற்காக நன்றி இன்னைக்கு ஒவ்வொரு மேலும் விடுதலை ஒவ்வொரு மேலும் விடுதலை நான் வைக்கிறேன் எந்த இடத்தில் அவர்கள் அற்புதத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஏசு விநாமத்தில் ஷபிக்கிறேன் பேதாமே ஆமே அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக